காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்படுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த வாரம் மேலாண்மை ஆணையம் அமைப்பது தொடர்பான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டது. மத்திய அரசின் முடிவை தமிழகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் கர்நாடக அரசு அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. மத்திய அரசு அமைத்துள்ள ஆணையத்தில் மொத்தம் 9 உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் கர்நாடகா, தமிழகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களில் இருந்து தலா ஒருவரும், மத்திய அரசின் சார்பில் 5 பேரும் உறுப்பினர்களும் உள்ளனர். ஆணையத்தில் எடுக்கும் தீர்மானத்திற்கு 6 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தால் பெரும்பான்மை என்ற வகையில் ஏற்றுக்கொள்ளப்படும். காவிரி நீர் பயன்படுத்தும் 4 மாநிலங்களில் கர்நாடகாவை தவிர மற்ற 3 மாநில பிரதிநிதிகள் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதிகள் இணைந்தால் அவர்கள் எடுக்கும் தீர்மானம்தான் வெற்றி பெறும். இதனால் கர்நாடகாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கருதப்படுகின்றது. இதனால் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் கர்நாடக தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆணையத்தில் மத்திய அரசின் சார்பில் 5 உறுப்பினர்கள் இருக்கும் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்ற கருத்தை மத்திய அரசிடம் கர்நாடகம் சார்பில் பலமாக வலியுறுத்த முடிவு செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக சட்ட மற்றும் நீர்ப்பாசன நிபுணர்களுடன் ஆலோசித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டு வருகிறது. காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணைகள் கட்டி நீரை சேமிப்பதுடன் மின்சாரம் தயாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்பது உட்பட பல அம்சங்களை மனுவில் சேர்க்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வார இறுதிக்குள் இது தொடர்பாக நீர்ப்பாசன நிபுணர்களுடன் ஆலோசித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிகின்றது.